கரியர், பிஸ்னஸ், ஜாப் ஃபோக்கஸ், உங்கள் கர்மா, உங்களுடைய செய்யக்கூடிய தொழில் வாழ்க்கை. இந்த இடத்துல சனி, பிறகு மார்ச் மாதத்தில் கேதுவுடைய டிரான்சிட், ராகு கேது டிரான்சிட், இது ரெண்டும் பார்க்கும்போது குருவுடைய வீட்டிலேயே சனியும் கேதுவும் இருந்து குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கும் இந்த காலம் அசுபர்களாலேயே வருமானத்தை தேடி வந்து கொடுக்கும். இதுலேயும் வந்து கடல் கடந்து ஓவர்சீஸ் ஓவரால் கனெக்டிவிட்டியில் வந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸில் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரொமோஷன் க்ரோத் கொடுக்கும். சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இதுக்கெல்லாம் சான்சஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் 2019 சாதகமாக நடக்கும். கல்வி, இந்த ஒரு எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வருஷம் கௌரவ பட்டங்கள், மன நிம்மதியான மன நிறைவான ஒரு கல்வி திட்டங்கள், இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு. செலக்ட் பண்ணுற கோர்ஸை எக்ஸலண்ட்டாக ட்ராவல் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பு. வேறு நாடு, வேறு மாநிலம் போய் அதில் வந்து நல்ல கல்வி திட்டங்களை தேர்ந்து செஞ்சு அதன் மூலியமான எதிர்கால திட்டத்தை போடக்கூடிய ஒரு ஐடியாஸ்லாம் சூப்பராக த்ரூ ஆகும். இதுவும் சிம்ம இந்த குருவோடைய 9th ஹவுஸ் பொசிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி குருவோடைய பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வை வந்து மீன ராசிலேயே விடும். உங்கள் ராசி மேலே வந்து ஒரு குருவோடைய பார்வை விழுந்தால் ஒரு சுபகிரகம், ஒரு சுபர்னா ஒரு நல்லவன், ஒரு நல்லவருடைய பார்வை நம்ம மேலே விழுந்தால் நல்லதே சொல்வார், நல்லதே செய்ய வைப்பார், நல்ல ஐடியாஸ் கொடுப்பார், சுயநலம் இல்லாத ஒரு பழக்கமாக இருக்கும். அந்த வகையில் இந்த குருவோடைய பார்வை என்ன பண்ணோன்னா ஒரு நல்ல எண்ணங்களை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் அந்த வருடம் முழுக்கும். இப்போ அந்த நல்ல எண்ணங்கள் வந்தால் அது செயல்களாக மாறும், செயல்கள் விளைவுகளாக மாறும், அந்த விளைவுகளால் பலன்கள் அடையக்கூடிய ஒரு பிராப்தத்தை கொடுக்கும். சமூக கௌரவம் கிடைக்கும், அரசியல் தலைவர்களுக்கு முக்கியமான பதவிகள் கிடைக்கும், அரசாங்க வேலையில் உள்ளவங்களுக்கும் முக்கியமான பதவி, வருமானம், முன்னேற்றம் நிறைய கிடைக்கும். சாதனை பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். 2019 ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும், சினிமா எழுத்தாளர்கள், சமூக சேவகர்கள் யாராக இருந்தாலும் சாதனை படைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அதுலேயும் குறிப்பாக இந்த குரு வந்து செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறதுனால செவ்வாய் 8th வீடு, அதாவது காலபுருஷத்துவப்படி அது 8th வீடு விருச்சிகம், அந்த இடத்துல குரு இருக்கும்போது மறைமுகமான விஷயங்கள்லாம் வெளியில் வரும். மறைமுகமான விஷயம்னா நமக்கு வந்து தெரியாத புதையல்கள், தெரியாத தகவல்கள் வந்து புதஞ்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் வெளியில் இந்த குரு கொண்டு வருவார். அது இந்த மீனத்துக்கு வந்து பெரிய யோகம். அதாவது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ரகசியமான தத்துவங்கள், ரகசியமான தன்மைகள், திறமைகள்லாம் உள்ளே இருக்குது, அதை வெளியில் கொண்டு வர ஆற்றலை வந்து குரு கொடுப்பார். இது ஒரு விசேஷம். குரு பார்வை அந்த ராசிக்கு 5th வீடு. 5th இது வரைக்கும் ராகு இருந்து பிள்ளைங்களால் நிறைய ட்ரபுள், தொல்லை, மனக்கவலை, அவங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளால் மனசில் வேதனை, இதெல்லாம் நீங்கக்கூடிய காலம் மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போவே அந்த குருவுடைய பார்வை வந்து ராகு மேலே விழுறதுனால பிரச்சனை தீர்க்கிறதுக்கு திட்டங்கள் உண்டு. எக்ஸாக்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த குரு அந்த 5th இடத்துல, அதாவது மீனத்துக்கு 5th இடமான கடகத்தில் பார்வை பதியும். அட் த சேம் டைம் மார்ச் மாதத்தில் ராகு அந்த இடத்த விட்டு எக்ஸிட் ஆகும். இது உங்களுக்கு இன்னும் சுப காலம். சனியும் ராகுவும் வந்து பார்வையை பரிவர்த்தனை பண்ணிக்குவாங்க. இது வாகனத்தில் சின்ன சின்ன செலவுகள் அதில் புதுப்பிக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் தசாபதி வலுவாக இருந்தால் இந்த குருவுடைய டிரான்சிட் அதுக்கு முயற்சி எடுத்தால் நிச்சயம் பலனை கொடுக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கீங்க, இது வரைக்கும் கல்யாணம் நடக்கலை, கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் மேரேஜ் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட மன நிறைவான வரன் வரலன்னா குரு 9th போனால் செல்வந்தரை அடையும் யோகம், நல்ல ஒரு பணக்கார வீட்டு பெண் அல்லது ஒரு நல்ல வசதி படைத்த ஆணை அடையக்கூடிய யோகம். இதை விட மெயினாக 9th குரு இருந்தால் நல்ல குணம் படைத்த ஒரு ஆண் பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய பாக்கியம். அடுத்தது குரு 9th இருந்தால் நல்ல கல்வி தகுதி அடைந்த, நல்ல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் குரு 9th. புத்திர பாக்கியம், குழந்தை கல்யாண வாழ்க்கை, பிரிஞ்சவங்க ஒன்றா சேரக்கூடிய வாழ்க்கை, வேறு வேறு நாடுகளில் வெவ்வேறு ஊர்களில் வந்து